ராவணா பார்வையாளர்களுக்கு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2009 ஜனவரி 29ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை மாவீரன் முத்துக்குமார் அவருடைய மரணம், அதைத் தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள், இறுதி ஊர்வலம், இறுதி ஊர்வலத்தில் ஏற்பட்ட அந்த திசை மாற்றம், இவை அனைத்தும் உள்பட ஒரு பதிவை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லணும். 13 ஆண்டுகள் கடந்து விட்டது. மறந்து போன அந்த விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது அப்படின்றத இந்த சமூகம், இந்த இளைஞர் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. இதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைவுபடுத்தணும். 2009 மே மாதம் போர் முடிந்த பிறகு கோத்தபையா சொன்ன வார்த்தை என்னவென்றால், மகிந்த ராஜபக்சனுடைய சகோதரர் இராணுவத்தினுடைய செயலாளராக இருந்த அந்த போரை வழி நடத்தியவர், அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இந்திய அரசும் நாங்களும் கூட்டாக சேர்ந்து ஒரு கமிட்டி அமைத்து தினசரி நடக்கும் போர் யுத்திகள் ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையில் இந்த போரை நடத்தி முடித்தோம். எங்களுக்கு எல்லாம் ஒரு அச்சமாக இருந்ததுன்னு அது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. குறிப்பாக தென் தமிழ்நாட்டில், அதாவது தென்னகத்தில், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எழுச்சி வந்து இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இளைஞர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் ஏதாவது பெரிய அளவில் எழுச்சி வந்து தடுத்து நிறுத்தி விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. நல்ல வேலை அப்படி ஏதும் நடக்கவில்லை என்று அவர் பேட்டி சொல்லியிருந்தார். போர் நிறுத்தம் வேண்டும் என்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்துவிடக்கூடாதுன்னு நாங்கள் திட்டமிட்டு நகர்த்திக்கிட்டு இருந்தோம், அதன்படி தான் முடிஞ்சது அப்படின்றதனுடைய அர்த்தம் கோத்தபய ராஜபக்சே பேசியிருந்த விதம். அது அப்படி தான் நடந்திருந்தது. அந்த காலகட்டத்தில் அங்கே தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செய்திருந்தார்கள், முதலமைச்சராக இருந்தது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். கலைஞர் அவர்கள் ஆட்சி இருந்துட்டு இருந்தார். போராடிய பல தலைவர்களை வந்துட்டு கைது செய்து சிறையில் வச்சுக்கிட்டு இருந்தார். மாணவர்களை சிறைப்படுத்தியிருந்தார். மிகப்பெரிய அளவில் சட்டக்கல்லூரிக்குள்ளாக ஒரு சாதி மோதல் வரக்கூடிய அந்த தாக்குதல் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருந்தது. அதுக்கடுத்தது உயர்நீதிமன்றத்துக்குள்ளாகவே வந்துட்டு ஒரு பெரிய கலவரம் நடந்தது. காவல்துறை ஏவி விட்டு இப்படிலாம் பல சம்பவங்கள் அடுக்கடுக்க நடந்துக்கிட்டு இருந்தது. குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு ஒரு வீரமிக்க போராட்டத்தை வந்து தொடங்கிவிட்டிருந்தார்கள். சகோதரி அங்கையர் கன்னி என்று நினைக்கிறேன், அவரோடு சேர்ந்த இன்னும் 2 பேர் எல்லாம் சேர்ந்து போராட்டத்தை தொடங்கியிருந்தார்கள். வழக்கறிஞர்கள் சங்கம், சட்டக்கல்லூரி மாணவர்கள் தான் மிக பெரும் அளவில் போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க, செங்கல்பட்டு, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர்கள் அவங்க தான் முதல்ல மிக பெரும் ஒரு போராட்டத்தை தொடங்கிக்கிட்டு இருந்தாங்க. போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், இந்திய அரசு தலையிட வேண்டும் என்ற அந்த எழுச்சி தான் அப்போ அன்றைக்கி இருந்துக்கிட்டு இருந்தது. கோத்தபைய சொன்ன வார்த்தை என்னவென்றால், அந்த எழுச்சி வந்து எங்களுடைய போரை தடுத்து நிறுத்திவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருந்தோம் என்று பின்னாளில் சொல்லியிருந்ததை வச்சுக்கிட்டு இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். 2009 மே 29ஆம் தேதி அன்று காலையில் 10 மணிக்கு பத்திரிகையாளரும் திரைப்பட துறையில் ஆர்வமாக இருந்த தம்பி முத்துக்குமார் வந்து திட்டமிட்டு வந்து மத்திய அரசு நிறுவனமான அந்த சாஸ்திரி பவன் முன்பாக வந்து தீக்குளித்து இருந்தார். அப்பொழுது குமுதம் குழுமத்தில் வந்து வேலையில் இருந்துக்கிட்டு இருந்தனாங்க. அந்த செய்தி வந்து அலுவலகத்துக்கு எப்படியாக வருகிறது என்றால், இன்றைக்கி திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநராக, இணை இயக்குநராக வளர்ந்துருக்கக்கூடிய சகோதரர் வெற்றி செல்வன் அவர்கள் தான் வந்துட்டு முதன் முதலாக அங்கே அந்த சம்பவ இடத்துல இருந்து முத்துக்குமார் எழுதிய அந்த கடித மரண சாசன வாக்கு மூலம் வந்துட்டு அங்கே இறைச்சிருந்தது. காவல்துறை மறைத்து இருந்தது. அந்த நேரத்துக்கு அவர் அதை கைப்பற்றி நகல் எடுத்து எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். பின்னாளில் தான் பிறகு தான் தெரிஞ்சது, முத்துக்குமார் திட்டமிட்டு மிக அழகாக நேர்த்தியாக தன்னுடைய அலுவலகத்தில் ஒரு நகல், ஒரு கோப்பை வச்சுருந்தார். இன்னும் நிறைய இடத்துல நண்பர்கள்ட்ட அதை அனுப்பியிருந்தார். எந்த விதத்திலும் அந்த மரண சாசன வாக்கு மூலம் வந்துட்டு யார் கையிலும் கிடைக்காமல் இருந்து விடக்கூடாது, மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று திட்டமிட்டு மிக நேர்த்தியாக நகர்த்தி தான் அந்த உயிர்கொடையை கொடுத்திருக்கின்றார் என்பது பின்னாளில் தெரிந்தது. அந்த தம்பி சகோதரர் வெற்றி பத்திரிகையாளர் அவர்கள் தான் மொதல் மொதல் எடுத்து பத்திரிகைக்கு கொண்டுட்டு வர்றாரு. மிக பெரும் பரபரப்பாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது. முத்துக்குமாரனுடைய அந்த இறுதி நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து தேசிய தலைவர் பெயரை சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்த தகவலை வந்துட்டு நீங்கள் திருமாவளவனுக்கு சொல்லுங்கள், விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவன். இப்படியான விஷயங்கள் வெளியில் காட்டுத்தியாக பரவன உடனே அவர் யாராக இருக்கும், எந்த சமூகமாக இருக்கும், இப்படி தான் எல்லாமே சில பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் மாணவர் சமூகம் வந்து அப்படியாக பார்க்கல. அந்த நேரத்தில் தமிழன் என்ற அந்த இன உணர்வு வந்து அங்கே ஒன்றுபடுத்தி கிட்டத்தட்ட மருத்துவமனையில் ஒரு 50 முதல் 100 பேருக்குள்ளே அந்த நேரத்துக்கு வந்து கூடியிருந்தாங்க. நேரமாக ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருந்தது.
காட்டுத்தீயாக அந்த செய்தி பரவிட்டு இருந்தது. சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்ட காலத்திலேருந்து அங்கேருந்து வரும்போது பூந்தமல்லி சாலையில் இருக்கக்கூடிய சிலோன் பேங்க்கு, அந்த இந்த இலங்கை அரசுக்கு சொந்தமான அந்த வங்கியை வந்து அடித்து நொறுக்கிட்டு தான் வராங்க அந்த மருத்துவமனைக்கு, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு. பிரேதம் வந்து இதை கொடுத்துருவாங்க அதை கொடுத்துருவாங்கன்ற மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி 29ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்குது இந்த சம்பவம் மதியத்துக்கிட்ட. உடனடியாக வைகோ வந்தார் அந்த இடத்துக்கு, நெடுமாறன் வந்திருந்தார், திருமாவளவன் வந்திருந்தார், ராமதாஸ் வந்திருந்தாங்க, இவங்க எல்லாருமே அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் வந்து அங்கே வந்து இருந்துக்கிட்டு இருந்தார். திரைப்படத்துறையிலேருந்து சிலர் அங்கே வந்திருந்தாங்க, இயக்குனர் ராம் என்று நினைக்கிறேன் அவர் அங்கே வந்திருந்தார். இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து இருந்தாங்க, செய்தியாளர்கள் எல்லாமே அங்கே வந்து கூடிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன நடந்ததுனாக்கா, அது இன்றைக்கி வெளிப்படையாக வந்து சொல்கிறதுல ஒரு தவறும் இல்லை. தமிழ் ஊடகங்கள் வந்து அங்கிருந்து அந்த விஷயங்களை வந்துட்டு அப்புறப்படுத்த, வந்தவங்க வந்துட்டு அது செய்தியாக்காமல் வந்து பின்வாங்க தொடங்கினாங்க. அது என்ன நிர்பந்தம், இதை பிரதான ஊடகங்கள் வந்து அன்றைக்கி பெரிய அளவில் இருந்தது மக்கள் டிவி, சன் டிவி, ஜெயா டிவி தான் இருந்தது, வேறு எந்த காட்சி ஊடகங்களும் அன்றைக்கி இல்லை. பிரதானமாக வந்துட்டு சன் டிவி அதை பற்றி ஒரு செய்தி கூட பண்ணலை அந்த 3 நாட்களாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே ஈழம் சம்பந்தமாக தமிழ்நாட்டில் நடந்த எந்த ஒரு போராட்டத்தை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தையுமே எதுவும் பண்ணலை. தலைவர் கலைஞர் அவர்கள் வந்துட்டு கைது செய்யப்பட்ட போது நள்ளிரவில் ஐயோ கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பீதியை உருவாக்கி கலவரத்தை தூண்டும் அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க மிக பெரும் அளவில் குடிமூழ்கி போய்விட்டதாக கலவரம் சூழலை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த கைது நடவடிக்கை வந்துட்டு ஒரு பெரிய தேசிய பிரச்சனையாக காட்டிய அந்த ஊடகம், அந்த காலகட்டத்தில் முத்துக்குமாரனுடைய மரணத்தை இருட்டடிப்பு செய்கிற விஷயமாகவும் ஈழப்போரை இருட்டடிப்பு செய்கிற விஷயமாகவும் தான் அன்றைக்கி இருந்தது காட்சி ஊடகங்கள். மக்கள் டிவி மட்டும் அதிலிருந்து அடுத்த நாளிலிருந்து அந்த செய்தியை வந்து தொடர்ந்து ஒளிபரப்ப தொடங்கிக்கிட்டு இருந்தது. தேசிய ஊடகங்கள் வந்து முதல்ல பரபரப்பாக செய்தியை எடுத்திருந்தது மருத்துவமனையில், அது வந்து தவறாக சித்தரித்து வேறு வேறு காரணங்களுக்காக தற்கொலை என்ற பேரில் வந்து செய்தியை சொன்ன உடனே அங்கிருந்து அந்த ஆங்கில செய்தி ஊடகங்களில் வந்து இளைஞர்கள், குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்களும் இன்னும் மற்ற கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் வந்துட்டு அடிக்க தொடங்கிட்டாங்க, விரட்ட தொடங்கிட்டாங்க அவங்கள. அதனால் அது வந்து அங்கே யாருமே அந்த இடத்துக்கு வர முடியல. ஒரு 3 மணிக்கு வந்து பிரேதத்தை வந்து முத்துக்குமாரனுடைய அந்த பிரேதம் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்து ஒப்படைக்கிறாங்க. அதை பெற்றுக்கொண்ட உடனே அங்கேயே மாணவர்கள்லாம் வந்துட்டு இதை உடனடியாக வந்து பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகத்தை கொண்டுட்டு போய் வச்சிடலாமா, அல்லது வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் வச்சிடலாமா, ரெண்டும் பிரதான இடம் மையப்பகுதி, அங்கே வச்சுட்டு தான் போராட்டம் நடத்தணும். முத்துக்குமார் சொன்ன அந்த வார்த்தை, பிரதானமான அந்த வாக்குமூலத்தில் சொன்ன வார்த்தை, என்னுடைய உடலை பிரேதத்தை கைப்பற்றி அடக்கம் செய்துவிட முனைவார்கள், நீங்கள் விட்டுவிடாதீர்கள், என்னுடைய உடலை ஆயுதமாக்குங்கள், போர் நிறுத்தம் வரும் வரை ஆயுதமாக்கி போராடுங்கள் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்தந்த அடிப்படையில் தான் இளைஞர்களும் மாணவர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து பல்கலைக்கழகத்துக்கு வைக்கலான்னு சொன்னப்போ அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வைகோ, நெடுமாறன் அவர்கள் எல்லோரும் வந்துட்டு அது பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கும், பெரிய பிரச்சனையை உருவாக்கும், நம்ம ஒரு பிரச்சனை இல்லாமல் கொண்டுட்டு போகணும், பிரேதத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறதா சொல்லுவாங்க, இப்படிலாம் பேசுனாங்க ஐயா ராமதாஸ் அவர்களும் திருமாவளவனும் வைகோ நெடுமாறன் எல்லாமே வந்து மாணவர்கள்கிட்ட வேணாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெருசாகும், வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுற அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. கண்கூடாக அங்கே பார்க்க முடிஞ்சது, வேண்டுகோளாக வைத்தார்கள். ஆனால் அந்த இளைஞர் சமுதாயம் வந்துட்டு எடுக்கல, அதை வந்துட்டு என்ன நடந்தாலும் முத்துக்குமாரனுடைய அந்த இறுதி முழக்கம் வந்து நடந்தேறி தீரணும், அதனால் எது வந்தாலும் சந்திப்பா அப்படின்ற மாதிரி அவங்க இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கீழ்ப்பாக்கத்துலேருந்து ஈகா தியேட்டருன்றதுக்கு ரொம்ப குறைந்த தூரம் தான், அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு, முடியல, போக்குவரத்து மிக பெரிய அளவில் தேங்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் தலைவர்கள்லாம் வந்துட்டு அங்கேருந்து வண்டி ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு தெரியல, அவங்களுக்கு வந்துட்டு வேகமாக போகணும்னு வேண்டுகோள் வச்சுக்கிட்டே வந்தாங்க. திடீர்னு பார்த்தா போலீஸ் உள்ளே நுழையுது, அங்கே வந்துட்டு அந்த ஒரு தேங்கி நடத்தி கூறுவல மாதிரி கொண்டுட்டு வந்திருந்த இளைஞர்கள் மீது தடியடி நடக்குது. அந்த இடத்துல எல்லாம் கலைஞ்சி ஓடுறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. முத்துக்குமார் ஏற்றிட்டு போன அந்த வேன் வந்து அடுத்த நிமிஷத்தில் வந்து தலைவர்கள் முன்னே போயிட்டுருக்கிறாங்க, பின்னாடி 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. போராடிக்கிட்டு இருந்த அந்த மாணவர்களும் இளைஞர்களும் வந்துட்டு எங்கெங்கேயோ யாராருக்கும் கிடைச்ச அந்த வண்டியை பின்பற்றிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி பைக் ஒன்று மற்ற விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. மூலக்கோத்தில் அந்த கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அது வந்து ஒரு ஒதுக்குப்புறகமான இடம், அது வந்து அங்கே வந்து வணிகர் சங்கத்தினுடைய கட்டணம் இருக்குது, அங்கே தான் வந்து வைக்கிறாங்க. ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்களுடைய இடத்துக்கு கொண்டுட்டு போனால் அது அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இடம் அப்படின்றதுக்காக பொதுவாக ஒரு மனிதராக இருக்கக்கூடிய தா வெள்ளையன் அவர்களுடைய பொறுப்பில் தான் விட்டுருந்தாங்க.
அவர் கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு இடம், அது உள்ளே இருந்தது. அதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு ரட்டை ஏரி பெரம்பூர் பிரதான ஒரு சாலை இருந்தது. அது வந்து மறிக்கப்படுறதால ஒரு பிரச்சனையும் சென்னைக்கு வராது. அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி இரவே வந்துட்டு இவர்கள் எல்லாமே வந்து கூட்டம் போட ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல வந்து இது வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, உடனடியாக அடக்கம் செய்தாக வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இயக்குனர் ராம், இன்னும் சில திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், அவர் தோழர் அங்கேயர் கன்னி, இன்னும் மற்றவங்களாம் அங்கே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே அந்த நேரத்தில் கூடிட்டு இருந்தாங்க. ஒரு 5000 பேர் கிட்ட இருக்கும் அந்த நேரத்துக்கு வந்து. ஆனால் அந்த சுற்றுப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேருக்கு தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து சொன்ன வார்த்தைகள் வந்து இதை விட்டுடக்கூடாது, பிரேதத்தை வந்து விட்டுடக்கூடாது, வச்சு அரசியல் செய்தாக்கணும், போர் நிறுத்தம் வரும் வரை செய்தாக்கணும், அதனால் இழப்பு வரும், சந்தித்து தான் ஆகணும்னு இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மேடைக்கிட்ட இளைஞர்கள் எல்லோரும். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்கள் அந்த ரூமில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இது வந்து அடக்கம் செய்தாகணும்னு இறுதியாக வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நாளைக்கு 1 மணிக்கெலாம் வந்துட்டு அடக்கம் செய்யணும் அப்படின்னு ஐயா வெள்ளையன் வந்து வெளியில் சொல்கிறாரு. அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. பட் தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. இங்கே இந்த பக்கத்தில் வந்து மேடைக்கு பின்பாக இருந்த மொத்த இளைஞர்களும் சேர்ந்து வந்து இந்த பிரேதத்தை வந்து விடக்கூடாது, முத்துக்குமாரனுடைய இறுதி ஆசையும் அது தான் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி வந்துட்டு அந்த இடத்துல மைக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது இயக்குனர் ராம் வந்து வாங்கி, இங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் கிட்டத்தட்ட வந்திருக்கிறது, எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவென்றால், இந்த பிரேதத்தை வைத்து போர் நிறுத்தம் வரும் வரை போராட்டம் வந்து இங்கே நடத்தணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நாளைக்கு மதியத்துக்குள்ளே அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அது முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க மாணவர்கள். அவங்க தலைவர்கள்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. பிறகு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நிசப்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட இரவு அங்கே வந்து ஒரு 500 பேருக்குண்டான இளைஞர்கள் சுற்றி அந்த மேடையை சுற்றி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விதத்துலையும் வந்து இது அரசியல்வாதிகள் கிட்டே போய் நாளைக்கு வந்து அடக்கம் செய்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை தான் அவங்க வந்து விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 30ஆம் தேதி விடிகிறது, வெள்ளிக்கிழமை. அன்றைக்கும் வந்து காலையில் வந்துட்டு தலைவர்கள் ஒரு கூட்டம் நடக்குது. அப்போவும் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த விஷயங்கள் வந்துட்டு பிரச்சனையாகும் அப்படின்ற சொல்கிறப்ப மாணவர்கள் வந்து இளைஞர்கள் தரப்பு வந்து மறுக்கிறது. அப்போ வந்து நெடுமாறன் ஐயா வந்து சொல்கிறது என்னென்னா, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் கொண்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சனி போனோம், நாளைக்கு தான், இன்னும் 2 நாள் வேணும், சனிக்கிழமை அடக்கம் பண்ணலாம் வேணும்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, சனிக்கிழமைனாக்கா சனி போனால் தனியாக போகாது, பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நெடுமாறன் ஐயா ஒன்று உள்ளிட்ட இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அது அன்றைக்கே முடிச்சிடணும், அன்றைக்கே வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை இருந்தாலும் வந்துட்டு இந்த பிரச்சனை வந்தோடனே ஒரு பெரிய சென்சிட்டிவாக ஆகுது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு பக்கம் ஒரு கலவரம் மாதிரி வந்துட்டு இருக்குது. என்னென்னு கேட்டால் மாணவர்களை வந்து வந்து சிலர் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு வன்னி அரசு உள்ளிட்ட சிலர் வந்து ஓடுகிறார்கள். உடனே தமிழ் மீடியா அந்த பக்கம் போகுது, ஆங்கில ஊடகத்தை வந்து விரட்டிக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படியும் நடந்துகிட்டு இருக்குது, போலீஸ் அந்த பக்கம் தலை காட்ட முடியல. கிட்டத்தட்ட அந்த நேரத்துக்கு தான் வந்துட்டு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஎஸ் பாபு, அவர் வந்துட்டு இந்த போலீஸ் புடைசோடு பாதுகாப்பாக வராரு. கொதிச்சு போயிட்டாங்க மாணவர்கள் வந்து. ஏன்னா அடுக்கடுக்கடுக்கடுக்காக போராட்டங்களை வந்து தடை செய்துக்கிட்டு எல்லாரையும் கைது செய்து உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த திமுக அரசு, அதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் அங்கே வரும்போது ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்து, செருப்பு எடுத்து வீச ஆரம்பித்தாங்க, கல் எடுத்து வீச ஆரம்பித்தாங்க. அவர் ஓட தொடங்குறாரு, ஒன்றும் பண்ண முடியல. ஒரு பெரிய சென்சிட்டிவாக அந்த இடம் மாறிக்கிட்டு இருக்குது. பார்க்க வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவும் இருந்துகிட்டு இருந்தது. எது வந்தாலும் சந்திக்கணுன்ற நிலைக்கு கிட்டத்தட்ட இளைஞர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் வழக்கறிஞர்களும் கூட அங்கே வந்து எல்லாமே நின்றுட்டாங்க. ஒரு பக்கம் அரசியல் தலைவர்கள் வந்துட்டு இது ஒரு பெரிய சமூக, இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுமோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு ஒரு பக்கம், அதனால் சுமூகமாக வந்து ஏதாவது முடிக்க முடியுமான்னு அவங்க ஒரு பக்கம் அப்படி நின்றுட்டுருக்கிறாங்க. இளைஞர்களை ஒரு தரப்பு என்ன பேசுதுனாக்கா, இல்லை இல்லை இது வந்து இவங்க அரசியல் அங்கேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வந்து வைகோ அவர்களெல்லாம் பார்த்து, நீங்கள் முதல்ல தேர்தலில் எந்த கூட்டணியோடு நீங்கள் இருக்க போகிறீங்க அதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் அதை முடிவு எடுத்துகிட்டு இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. அவர் உடனே அங்கேருந்து புறப்பட்டு கோயிச்சுட்டு போகிற மாதிரி போயிட்டார். பிறகு திரும்ப இரவு வந்து உட்காந்து, நானும் உங்கள் மாதிரி போராடிட்டு இருந்தவன் தான் அப்படின்னு அவங்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கிறேன், நீங்களே எடுத்து அடக்கம் பண்ணுங்க, இளைஞர்களே முன்னே நில்லுங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் யார் அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு அவர் அந்த இரவு வந்து பேசுகிறாரு. கிட்டத்தட்ட எல்லோரும் சேர்ந்து வந்து மாணவர்கள் வழி நடத்தட்டும், எந்த அரசியல் கட்சியும் அந்த இடத்துக்கு வந்து கொடியோடு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அரசியல் கட்சி மட்டுமே இல்லாமல் அன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து கூட தொடங்குறாங்க. அந்த மேடை, அந்த பகுதி, அந்த ஏரியா மட்டும் நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு வரோம். பத்திரிகையாளர்கள் எங்களையே கூட, அந்த மாணவர்கள் கொதித்து போன மாணவர்கள், நீங்கள் எந்த ஊடகம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய ஆதங்கம், கோபம், அந்த இதெல்லாம் இருந்தது. ஏன்னா எல்லாமே பொய்யா செய்தியை வந்து போட்டுட்ருக்குறாங்க, இருட்டடிப்பு செய்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற அந்த கோபம், அதையே மீறி தான் அங்கே வந்து நாங்கள் சுற்றிக்கிட்டு தமிழ் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே பேசிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு குழு வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே பார்த்து பதிவு செய்துக்கிட்டு இருக்கிறோம். மாணவர்கள் வந்து உறுதியாக வந்து சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் சரி போர் நிறுத்தம் வரும் வரை இந்த சடலத்தை வச்சுக்கிட்டு நம்ம போராடியே தீரணுன்றாங்க. வெள்ளையன் வந்துட்டு மாணவர்கள் பக்கம்தான் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு மருத்துவரை அழைச்சிக்கிட்டு வந்து இந்த உடல் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதை கட்டம் தாண்டி விட்டது, அது வந்து மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது அதை செய்திருக்கணும், இப்போ வந்து செய்கிறதுக்கு இல்லை. அதிகபட்சமாக போனாக்கா அரை நாள் ஒரு நாள் வந்து தாங்கும், நாளைக்கு வரைக்கும் தாங்க, அதுக்கு மேலே இது வந்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாரு. அதை ஒட்டி சனிக்கிழமை வந்துட்டு எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கிட்டத்தட்ட தலைவர்கள் வருகிறார்கள். ஆனாலும் வந்து என்ன ஆனாலும் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு மாணவர்கள் தரப்பை வந்து உப்பு ஒன்று மற்ற விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அதை சுற்றி கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுவும் கெட்டு போகாத அளவுக்கு இருக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் மோசமாக ஒரு கொந்தளிப்பு உருவாயிடுச்சு. எங்கு பார்த்தாலும் கூட்டம், எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள், எங்கு பார்த்தாலும் ஒரு ஆக்ரோஷம், ஒரு கோபம், கொந்தளிப்பு இதெல்லாம் இருக்குது. ஒன்றும் பண்ணுறதுக்கெல்லாம் அன்றைக்கி நைட்டும் ஒரு முடிகிறது, 30ஆம் தேதி நைட்டும் முடியுது. 31ஆம் தேதி சனிக்கிழமை, சனி போனால் தனியாக போகாதுன்னு சொன்னாங்களா, அந்த சனிக்கிழமை வந்துடுச்சு. அன்றைக்கி வந்துட்டு அன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மேடை வந்து கொந்தளிப்பாக இருக்குது. ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா போர் நிறுத்தம் அறிவிப்பு வரும் வரை இந்த இருக்காது. கிட்டத்தட்ட இது வந்து இறுதி ஊர்வலம் நடத்துறதுக்கு எப்படி என்னன்னு பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, அப்படியே நடத்துவதாக இருந்தாலும் வட சென்னையிலிருந்து தென் சென்னையை நோக்கி அடையார் மயானத்தில் தான் வந்துட்டு எரியூட்டணும், கொண்டு போயிட்டு அங்கே தான் வந்து அடக்கம் பண்ணணும், ஊடறுத்து குறுக்காக வந்து போகணும் ஊர்வலம், மக்களுக்கு வந்து சென்னை வந்து ஸ்தம்பிக்கணும், இளைஞர்கள் திறந்து விட்டார். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லா கல்லூரி மாணவர்களும் வந்துட்டாங்க. ஒன்றும் முடியல, அரசு வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அப்படியே ஒரு காவல்துறையினர் கூட அந்த பக்கத்தில் இல்லை, ஒரு தலை கூட இல்லை, எல்லாம் எங்கெங்கே தூரமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய அச்சம், கொஞ்சம் கை வச்சுருந்தா கூட கந்தகம் மாதிரி பற்றி எரிஞ்சிருக்கும். 65 அப்போ அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது இளைஞர்கள் எப்படி வந்துட்டு மிகப்பெரும் ஒரு எழுச்சி போராட்டம், நூற்றுக்கணக்கில் செத்தார்களோ அந்த போராட்டம் மாதிரி அன்றைக்கி வந்திருக்குன்ற சூழ்நிலை தான் அன்றைக்கி இருந்தது சென்னைக்குள்ளாக. எங்கு பார் இளைஞர்களுடைய கூட்டம், கோபம், ஆவேசம், கொந்தளிப்பு இப்படி இருந்துக்கிட்டு இருந்தது. புகழேந்தி தங்கராஜி, அறிவுமதி நினைக்கிறவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு காவல்துறையில் போயிட்டு எந்தெந்த வழியாக வந்துட்டு ஊர்வலம் போகணும் அப்படின்றத வந்து எழுதி கொடுத்துட்டு அனுமதி வந்து வந்திருக்கிறாங்க. காவல்துறை வந்து நீங்கள் எப்படியாவது கொண்டு போய் அடக்கம் பண்ணால் போதும், அரசு அதை தான் விரும்புது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பதறுது அப்படின்ற மாதிரி தான் அங்கே தகவல் வெள்ளையன் ஐயா வந்து பேசுகிறாரு. அன்றைக்கி வந்து ஊர்வலம் வந்து போகிறதா இல்லையான்ற முடிவில் இருக்குது. காலையில் கிட்டத்தட்ட வந்து திரும்ப வந்து மேடைக்கு வர தொடங்கிட்டார் ஐயா. வைகோ வந்துட்டு அந்த மேடைக்கு முன்பாக, சடலம் இருப்பதற்கு முன்பாக வந்து உக்காந்துட்டு இருக்கிறார். 2:00 31ஆம் தேதி சனிக்கிழமை 3 வாக்கில் அங்கேயர் கண்ணி உன் இளைஞர்கள் எல்லோரும் மாணவர் செம்பியன் நினைக்கிறேன், அவங்க எல்லாருமே ஒரு பெரிய குழு அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. மைக்கில் அவங்க தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி இந்த சடலத்தை யாருக்கும் கைப்பற்ற விட மாட்டோன்னு ஒரு கட்சி கொடியும் இல்லை, புலி கொடி மட்டும்தான் அந்த இடத்துல படந்து எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஈழ மண்ணிலிருந்து விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருந்த ஐயா அப்பா நடேசன் அவர்கள் வந்துட்டு அங்கேருந்து இந்த முத்துக்குமாரனுடைய வீர மரணத்துக்கு வந்து ஒரு இறுதி அறிக்கையை வந்து வாசிக்கிறதுக்கான பேசுகிறார் ஃபோனில். அது வந்து வைகோ தான் வந்து அந்த ஃபோனை வந்து ஒலிபெருக்கில் வச்சு காமிச்சிட்டு அதை வந்து அவர் வந்து உருக்கமாக வந்து இது எங்களுக்கு வந்து வேதனை அளிக்கிறது, உங்களுடைய உயிர்கொலையை சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்கிறார் நடேசன் ஐயா. இது எல்லாமே நடக்குது, நடந்து எடுத்துட்டுக்கிறப்ப அது பிறகு தான் மாலையில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு கூட்டத்தோடு வருகிறார்கள். அங்கே வந்து பார்த்த உடனே பட்டுன்னு மேடை ஏறுறாங்க. மேடை வந்து ஒரே மோதலும் தள்ளும் முள்ளுமாக நடக்கிறது. அந்த மைக்கை வந்து அவர் வந்து அங்கேயர் கண்ணிக்கிட்டு இருந்து அவர் வாங்கிடுறாரு. அப்புறம் உடனே கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த மேடை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு, அரசியல்வாதிக்கு கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்லணும். இவங்க எல்லாமே வந்துட்டாங்க. திட்டமிட்டபடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஊர்வலம் கிளம்பும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் ஊர்வலம் கிளம்புது. மாணவர்கள் மத்தியில் ஒரே கொந்தளிப்பு. இயக்குனர் புகழேந்தி தங்கராஜாலாம்
கொதிச்சு போயிருக்கிற அந்த இடத்துல ராம் ஒன்று திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க அந்த இடத்துல மன்சூர் அலிகான்லாம் வந்து அன்றைக்கி காலையில் அவர் பேசின பேச்சு இளைஞர்கள்ட்ட மிகப்பெரும் ஒரு எழுச்சியாக இருந்தது. அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். திரைப்படத்துறையிலிருந்து நிறைய பேர் அன்றைக்கி வந்துட்டு இருந்தாங்க. பாரதி ராஜா வந்திருந்தார், அமீர் வந்திருந்தார், சீமான், இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சீமான், சேரன், ஆர்கே செல்வமணி, இப்படியான திரைப்படத்துறையில் இருந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. கன்னியாகுமரியிலிருந்து கூட வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே சட்டக்கல்லூரி மாணவர்கள், அனைத்து கல்லூரி மாணவர்களும் வந்துட்டாங்க. ஒன்றும் செய்கிறது இல்லை, சென்னை வந்து தாங்கம்மான்ற நிலையில் இருக்குது. ஊர்வலம் புறப்படுது. எங்கள் ரட்டேரி குளத்தூர், அது எங்களுடைய வீடு இருக்கிற பகுதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் ரெண்டு மூன்று நாளும் அங்கே என்ன நடந்ததுன்றதை நாங்கள் கண்காணிச்சு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்குறோம். அதே மாதிரி தான் அன்றைக்கி அந்த நிமிஷமும் பார்க்குறோம். ஊர்வலம் புறப்பட்டு போயிட்டே இருக்குது. பெரம்பூர் வழியாக போயிட்டு பெரம்பூரில் இருந்துட்டு அங்கேருந்து ஓட்டேரி, ஓட்டேரியிலேருந்து புரசைவாக்கம், புரசைவாக்கிலேருந்து இந்த சூளைமேடு அந்த வழியாக போயிட்டு யானை கவனி மின்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த யானை கவனி, வாட்டாக்ஸ் ரோடு, அப்புறமா மூலக்கொத்தளம், அந்த மயானம் அப்படின்றது தான் திட்டம். அது ஏன்னா அங்கே தான் அந்த இடம் தான் சரி, அதுதான் அங்கே தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தலைவர்கள்லாம் பேசி முடித்து அதை வந்து திருமாவளவன் வந்து அறிவிச்சிருந்தார். அங்கே வந்து ஏற்கனவே தியாகிகள், இந்தி எதிர்ப்பு போராளி தியாகிகள்லாம் அங்கே தான் இருக்குது. அதனால் நிறைய தியாகிகளுடைய கல்லறையெல்லாம் அடக்கம் பண்ண இடம் அது. அதனால் அங்கேயே அடக்கம் பண்ணலான்ற மாதிரி சொன்னதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு இந்த சாலை வழியாக ஒரு மத்திய பகுதியில் ஊடுருத்துக்கிட்டு போகும்போது மக்கள் எல்லோரும் பார்வையாளராக இருப்பாங்க, பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த இது பண்ணது. ஆனால் ஊர்வலம் புறப்பட்டு பெரம்பூர் போன உடனே அந்த பாலத்துக்கு முன்பாகவே முன்கூட்டியே வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் தான் வண்டியில் போயிட்டுருக்கிறாரு. முத்துக்குமாருடைய சடலம் இருந்த வண்டியில் வந்து சில பேர் வந்து ஏறிட்டுக்கிறாங்க. குறிப்பாக அமீர் வந்து சடலத்தில் அங்கேயே உக்கமே, முத்துக்குமார் சடலம் பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க. யாரும் அங்கே இருக்கக்கூடாது, எல்லோரும் கீழே இறங்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. சேரனும் அமீரனும் மற்றவங்க யாரையும் போய் சொல்கிறாங்க போல இருக்குது. எனக்கு வந்து விளம்பரத்துக்காகலாம் நான் வரல, நான் உணர்வுக்காகத்தான் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்புறம் வந்து பின்னாளில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ராம், இயக்குனர் ராம் எழுதும்போது லைட்டு வெளிச்சம் போன உடனே அமீர் வந்து அந்த சடலத்தை இருந்து விட்டு கீழே இறங்கிட்டார். ஏன்னா அது பிற்பாடு ஒளிப்படத்துக்கான இது வந்து விழாது, அது வந்து காட்சி பொருளாக இருக்காதுன்னு அவர் இறங்கிட்டாருன்றது அர்த்தம் உள்பட அர்த்தத்தில் வந்து பின்னாடி அவர் எழுதியிருந்தார். அந்த பெரம்பூரில் போன உடனே அப்படியே அந்த பெரம்பூர் பாதையை ஒட்டி நேராக வியாசர்பாடி குறுக்காக ஒரு 3 கிலோமீட்டர் போனால் வியாசர்பாடி வந்துடும். அங்கேருந்து மூலக்கொத்தலம் ரொம்ப சுருக்காக போயிடலாம். இன்னும் சொல்லப்போனால் பெரம்பூர் பாலத்திலேருந்து அந்த வியாசர்படி போகிற வரைக்கும் ஒரு பக்கம் மிகப்பெரிய சுவரு, குடியிருப்பு பகுதிகள்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே தண்டவாளம் போகும் உங்களுக்கு. ஆள் நட மட்டுமே கிடையாது இடத்துல அந்த ஊர்வல பாதை திருப்பப்பட்டது. உடனே மாணவர்கள் கொதிச்சு போய் இந்த பாதையில் போனால் முத்துக்குமாருடைய இது எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கொதிச்சு போய் மறியல் உக்காடுறாங்க. உடனே பிரச்சனை வருது, தள்ளுமுள்ளு வருது, இவர்களுக்குள்ளாகவே ஒரு கோஷ்டி போய் அடித்து அவங்களெல்லாம் இழுத்து போடுது. அது வந்துட்டு வன்னியரசு அவருடைய ஆட்கள், அவர் தான் ஆளை வச்சு எல்லாரையும் அடித்து இழுத்து போடுறதா ஒரு பெரிய பரபரப்பு வந்து பரவுது. அந்த அது வந்து பின்னாடி வந்து நாங்கள் அதை செய்யல வந்து அப்புறப்படுத்துறது எல்லாமே வந்துட்டு அந்த தலைவர்களுடைய கூட்டு முடிவு எடுத்து வெள்ளையன்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த பாதையை திருப்பினோம். என்னன்னு கேட்டால் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்ததாக பின்னாடி சொல்கிறாரு. அது என்னென்னா அந்த பகுதியை புரசைவாக்கம் வழியாக போகும்போது கலவரத்தை தூண்டுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள், அதனால தான் இந்த பாதையாக வந்து திருப்பி விட்டோன்னு அவர் சொன்னதாக வந்து பின்னாடி சொல்கிறாங்க. ஆனால் வெள்ளையன் வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாரு, புரசைவாக்கம் பகுதிகள்லாம் வணிகர் சங்கம் பலமாக இருக்கிற பகுதி, அது எங்களுடைய கோட்டாங்க, அந்த மாதிரி ஒருத்தனும் செய்யவே முடியாது, இது யார் இந்த பக்கம் திருப்பி விட்டதுன்னு அவர் சொன்னதாக ஒரு பதிவு பின்னால் வருது. ஆக இந்த குழப்பத்துக்குள்ளே தான் போகுது. நிறைய பேர் வந்துட்டு கவிஞர் அறிவுமதி இன்னும் புகழேந்தி தங்கராஜெல்லாம் வரப்போ அந்த பாதை வழியாக போகும்போது லைட் ஆஃப் ஆகிடுச்சு, கரண்ட்டு கட்டு, வழிநெடுக்க கரண்ட்டே இல்லை, கட் பண்ணிட்டாங்க வட சென்னை முழுக்க கரண்ட்டு கட்டு. பொதுமக்கள் கிட்டத்தட்ட வட இந்திய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி வழியாக தான் போயிட்டுருக்குது. உங்களுக்கு எல்லா மக்களும் வந்துட்டு சாதி மதம் பாகுபாடு இல்லாமல் மெழுகுவத்தி பிடிச்சிட்டு வந்து சாலையில் நிற்கிறாங்க. நள்ளிரவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மூலக்கொத்தளத்துக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக பெரும் கொதிப்பு இருக்குது மாணவர்கள்கிட்ட. வழிநெடுக்க அந்த கட்சி பேனர் எது எதுலாம் இருந்ததோ அதெல்லாம் அடித்து எல்லாமே தோஷம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு கல்லூரி மாணவர் விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய அந்த மாணவர்களை இரவோடு இரவாக அப்புறப்படுத்தி நீங்கள் காலி பண்ணிவிட்டு போய் பேருந்து ஏறி வெளியூருக்கு போகணும், விடுமுறை விட்டாச்சு அப்படின்னு நள்ளிரவில் வந்து அவங்கள அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கல்லூரி மாணவர்கள் விடுதிகளை போயிட்டு எல்லாருமே நீங்கள் வெளியேறணும் இருக்கிறவங்களெல்லாம் அப்படின்னு பண்ணுறாங்க. தகவல் தெரிஞ்ச உடனே அங்கேயே ஒரு பெரிய மறியல் வருகிறது. திரும்ப ஒரு பெரிய தள்ளுமுள்ளு, சில பேர் அடித்து எல்லாம் ஒதுக்கி அந்த பக்கம் அழைச்சிக்கிட்டு போகிற மாதிரி அப்படி திரும்பவும் ஒரு கலவர மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. மாணவர்கள் போராடுறாங்க, ஒரு குரூப்பு போயிட்டு அடித்து தள்ளிட்டு அவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்குது. இப்படி தான் பண்ணிட்டு போகிறாங்க.
இப்படியாக நகர்ந்து 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 மூலக்கொத்தனம் போய் நள்ளிரவெல்லாம் வந்துட்டு அடக்கம் பண்ணி அதை பிரேதம் எரியூட்டி எல்லாம் முடிக்கிறாங்க. சம்பவம் நடந்தது இதுதான். ஒரு தரப்பு வந்து நீங்கள் நல்லா பார்க்கணும், அன்றைக்கி வந்துட்டு அதுக்கு பிறகு காலகட்டங்களில் திமுக எப்படியாக துரோகம் செய்ததுன்னு வைகோ அவர்கள் எப்படியெல்லாம் கொந்தளித்து பேசிக்கிட்டு இருந்தாரோ அந்த வைகோ பின்னாளில் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வேட்டி கரையை துடைத்து கொண்டு அவங்க அந்த பக்கமாக ஒதுங்கிட்டார். பிறகு வந்து இந்த போராட்டம் வந்து இந்தியா நினைச்சிருந்தாலும் தடுத்திருக்க முடியாது அப்படின்னு மற்ற தலைவர்கள் பேசி அது எப்படிலாம் கூட்டணிக்காக அனுசரித்து பேசி இந்த 10 ஆண்டு 13 ஆண்டுகளில் எப்படிலாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருக்கலாம். அன்றைக்கி மக்கள் டிவியில் வந்து இறுதி கட்டத்தில் வந்து அந்த ஊர்வலத்தெல்லாம் ஒரே ஒரு தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி தான் அது ஒளிபரப்பு பண்ணதாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து பாராட்டலாம். ஆனாலும் கூட அந்த கட்சி இறுதி கட்டம் வரைக்கும் அந்த காங்கிரஸ் கூட்டணியோடு இருந்துட்டு தான் வெளியே வருது. பிறகு தேர்தலில் வந்துட்டு வந்து கூட்டணியை திரும்ப தொடர்கிறது, திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடர்கிறது. அதுக்கு முன்பாக வந்துட்டு போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை பிரணாப் முகர்ஜி வந்து கலைஞர்கிட்ட பேசுவார். பேசிட்ட உடனே விரைவில் வந்து விரைவில் வந்து போர் நிறுத்தம் நாங்கள் வந்து நடவடிக்கிறோம், எங்களுடைய எம்பிக்கள்லாம் ராஜினாமா செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு நாடகம், கனிமொழி அவர்கள்ட்ட கடிதம் வாங்கிட்டு ஒரு நாடகம், அப்புறமா அது என்ன ஆச்சுன்றதை யாருக்குமே சொல்லாமல் முடிச்சது. திரும்ப பிரணாப் முகர்ஜி வந்து இங்கே பேசுவார், ஈழத்துக்கு போவார், அங்கேருந்து வந்து கலைஞரை பார்த்துட்டு டெல்லிக்கு போவார். எந்த விதமான போர் நிறுத்தமும் இல்லாமல் அது நடந்து முடிஞ்சு இறுதி கட்டம் வரைக்கும் என்ன நாடகம் பண்ணதுன்னெலாம் பார்த்துருப்போம். மெரினா பீச்சில் கலைஞர் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தது. இதெல்லாம் விமர்சனம் இப்படியாவது சொல்வதற்காக வேண்டி ஒரு தரப்பு வந்து என்னை வந்து ஒரு விதமாக பார்க்கலாம். ஆனால் இது வந்து வரலாற்று பதிவு, மறைக்கக்கூடாது, மறைக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் அதை வந்து பதிவு பண்ணுறோம். உண்ணாவிரதம் இருக்கிறார், அரை மணி நேரத்தில் டெல்லியிலேருந்து எனக்கு தகவல் வந்தது, போர் நிறுத்தம் அங்கே வந்துருச்சு, அதனால் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு உடனே ஒரு கருஞ்சட்டை சில இயக்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து 4 நாளில் உண்ணாவிரதம் இருந்து 4 நாளில் ஈழத்தை பெற்று கொடுத்த கலைஞர் அவர்களுக்கு நன்றின்னு உடனே போஸ்டர் ஓட்டம்லாம் நடந்தது. இந்த நெருக்கடியோடு இப்படி ஒரு நாடகம் ஆடி வந்து வஞ்சகம் செய்து இளைஞர்களுடைய எழுச்சியை தடுத்து முத்துக்குமாரனுடைய அந்த தியாகத்தை வந்து கொச்சப்படுத்தி நீர்த்து போக செய்து இறுதியாக தேர்தலை நடத்தி முடித்தார்கள். காங்கிரஸ் ஆட்சி திரும்ப வந்தது, கூட்டணி திமுக இருக்கிறது, போர் முடிவுக்கு வருகிறது. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்துட்டு அங்கே போரில் மாவீரர் ஆனார் என்ற அந்த பிரேதத்தை காட்டிகிட்டு இருக்கும்போது டெல்லியில் வந்து கூட்டணி பேரம் பேசிக்கிட்டு இருந்தார் கலைஞர் அப்படின்றதெல்லாம் நாம் பேசலை. இதே வைகோ வந்து உணர்ச்சி பொங்க பொங்க எல்லா இடத்துலையுமே பேசிக்கிட்டு இருந்தார், கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசிக்கிட்டு இருந்தார், பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சனம் செய்து கொண்டிருந்தது. எல்லாரும் பேசியவர்கள் பிறகு ஒரு காலகட்டத்தில் ஒன்றா கூடிக்கிட்டாங்க, கூட்டணின்னு வந்துட்டாங்க. இப்போ நான் திரும்பவும் இறுதியாக அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். கோத்தபய ராஜபக்சே சொன்ன அந்த வார்த்தை, இந்தியாவை கண்டு தான் நாங்கள் கொஞ்சம் அஞ்சிக்கிட்டு இருந்தோம், இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி, குறிப்பாக தென்னிந்தியாவில், அவர் சொல்ல வருது தமிழகத்தில் ஒரு எழுச்சி வந்து டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்து டெல்லி வந்து இந்த போரை நிறுத்திவிடுமோ என்று நாங்கள் பயந்து கொண்டு இருந்தோம், அப்படி ஏதும் நடக்கவில்லை என்று கோத்தபயா சொன்னதைப் போலவே அந்த காலகட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. துரோகத்தை வெளிச்சமிட்டது வந்து முத்துக்குமாருடைய சடலம், அந்த தியாகம், அவன் எரிந்த அந்த நெருப்பு துரோகத்தை வந்து வெளிச்சமிட்டிருக்கிறது என்பதை இந்த சமூகம் பார்த்துக்கணும். இந்த 13 ஆண்டுகளில் யார் யார் என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்க, ஈழத்துக்காக நாங்கள் கட்சியை ஆரம்பிக்கலை, 13 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்கலாமா, இப்படியெல்லாம் பேசி யார் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 13 வருஷமாக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி எப்படியாக மாறி இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறது. மற்றவர்களும் வந்து இதுக்காக ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்துவார்கள் வருடந்தோறும், அந்த மே மாதம் வந்து திரும்ப அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதுக்கு பிறகு எப்படியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று உலக தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என எந்த கட்சிக்கு ஆதரவும் எந்த கட்சிக்கு வெறுப்பாகவும் சொல்லலை, நடந்துக்கிட்டு இருக்கிறத நடந்ததை சொல்லிகிட்டு இருக்கிறேன். மாவீரன் பகத்சிங்கு வந்து இறுதியாக எழுதிய கடிதம் வந்து உறவுக்காக தன்னுடைய சகோதரங்களுக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு எழுதின கடிதம் அது. இன்னும் உலகத்தில் வந்துட்டு இறுதியாக அந்த மாதிரி போராளிகள் வந்து தன்னுடைய உறவுகளுக்கு கடிதம் எழுதி வச்சுட்டு தான் இறந்ததாக வரலாறு சொல்லுது. ஆனால் முத்துக்குமார் தான் வந்து தன்னுடைய உறவுகளுக்காக, குடும்பத்துக்காக அல்லாமல் தன்னுடைய இனத்துக்காக ஒரு மரண சாசன வாக்குமூலத்தை எழுதிவிட்டு மறைந்தான் அப்படின்றது ஒரு வரலாறு. இந்த துரோகம் எப்படியெல்லாம் வந்து கூட இருந்தே கழுத்தறுத்தது என்பது தான் அந்த பதிவு. இது வந்து சிலருடைய மனதை வந்து புண்படுத்தும், அதற்காக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த சமூகம் இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சுக்கணுன்றது தான் நோக்கம். அந்த 3 நாட்களில் என்ன நடந்தது என்பது தான் அந்த பதிவு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.